சூப்பர் சிங்கர் சீசன் நைனோட டைட்டில் அருணா வின் பண்ணதுக்கு அப்புறம் டாப் த்ரீல ஒரு ஆளா பூஜா வெங்கட் வரல அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. இதுக்கு சூப்பர் சிங்கர்ல ஒன் ஆஃப் த ஆங்கராக இருக்கக்கூடிய பிரியங்கா அவங்க சில விஷயங்களை கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்களாம். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சூப்பர் சிங்கர் சீசன் நைனோட டைட்டில் அருணா வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இடத்த பிரியா ஜெசனோ, மூணாவது இடத்த பிரசன்னாவும் பிடிச்சிருக்காங்க. இதுக்காக இவங்க மூணு பேருக்கும் வாழ்த்துக்கள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அருணா டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபேன்ஸ் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஆனால் செகண்ட் அப்புறம் தேர்ட் பிளேஸில் பூஜா வெங்கட் வந்து இடம் பெறாது ஃபேன்ஸு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. சூப்பர் சிங்கர் நைன் ஆரம்பித்த புதுசில் இருந்தே பூஜா வெங்கட், ஆப்ஜித் அப்புறம் அருணா இவங்க மூணு பேரும் தான் டாப் த்ரீல பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இவங்க மூணு பேருமே டாப் த்ரீல இருப்பாங்க. ஃபினாலில் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு யார் வேணால் பிடிக்கலாம் அப்படிங்க மாதிரி ஃபேன்ஸ் ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஃபினாலே வந்த ரிசல்ட்டும் ஃபேன்ஸ் எதிர்பார்த்ததும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ சூப்பராக பாடி ஒரு ஒரு வாரமும் ஜட்ஜஸ் கிட்ட அப்ளாஸ் வாங்கின பூஜா வெங்கட் ஏன் வந்து செகண்ட் பிளேஸ், ஏன் தேர்ட் பிளேஸ் கூட ஏன் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சர்ச்சை வெடிச்சிருக்கு தான். உண்மையாகவே மக்களோட ஓட்டு அடிப்படையில் தான் ஃபினாலே டாப் த்ரீயை வந்து சூஸ் பண்ணாங்களா, இல்லை அவங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டண்ட்டை வந்து தூக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி இப்போ ரீசெண்டாக சூப்பர் சிங்கரில் ஒன் ஆஃப் த ஆங்கராக கூடிய பிரியங்கா கிட்ட நிறைய பேர் வந்து கிளாரிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. பிரியங்காக்கா நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாகவே என்னாச்சு, பூஜா வெங்கட்டும் நீங்களும் சேர்ந்து டிஜே பிளாக் கூட பயங்கரமாக ஃபன் பண்ணீங்க, அதே நேரம் பூஜா வெங்கட் ஒரு ஒரு வாரமும் ரொம்ப பெஸ்ட்டாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஏன் அவங்க டாப் த்ரீல செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸோட பிடிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக அந்த விஷயம் எனக்குமே ஏமாற்றமாக தான் இருக்குது. ஒரு ஒரு வாரமும் பூஜா டிஜே பிளாக் கூட சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பா, ஆனால் அதே நேரம் பாட்டுலையுமே பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவா, ஜட்ஜஸ் கிட்ட பயங்கரமாக அப்ளாஸ் வாங்குவா, எனக்கு எல்லாமே தெரியுது. செகண்ட் அப்புறம் தேர்ட் பிளேஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்குமே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு, ஏன் வந்து பூஜா பேர் இடம்பெறல அப்படிங்கிறது நானும் மாக்கப்பாவும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ தான் எங்களுக்கே ஒரு விஷயம் புரிய வந்துச்சு, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஜட்ஜஸ் வந்து எவ்வளோ உங்களை பாராட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து வேறு, ஃபினாலே வரைக்கும் மக்களோட ஓட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் டாப் த்ரீயை சூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பெஸ்ட்டே கொடுத்துட்டு ஃபினாலேயில் மேபி மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது பூஜா வெங்கட் கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓட்டிங் கவுண்ட் முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்குமே மக்கள் வந்து ஓட் போட்டிருக்காங்க. மக்களோட ஓட்டு அடிப்படையில் தான் யார் வின்னர், யார் ரன்னர், யார் செகண்ட் ரன்னர் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ரிசல்ட் ஒரு ஜென்யூனான ரிசல்ட் தான், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. இருந்தாலும் உங்களை மாதிரியே பூஜா வெங்கட்டுக்கு ஆஸ் ஏ ஃபேனாக எனக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஆப்ஜித் வந்து செகண்ட் பிளேஸ் ஆர் தேர்ட் பிளேஸ் அவர் எந்த பிளேஸ் வந்திருந்தாலும் எனக்கு அது பெருசு பாதிப்பு ஏற்படுத்திருக்காது. ஆனால் பூஜா வெங்கட் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் ரெண்டுத்துலையுமே ஒன்று கூட வரல அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பிரியங்கா அவங்க சில விஷயங்களை கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.